நம்மளில் நிறைய பேர் வீட்டில் கண்டிப்பாக உண்டியல், அதாவது பிக்கி பேங்க் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பிக்கி பேங்க் இந்த உண்டியலை வந்து ஏன் வந்து பிக் ஷேப்பில் இருக்குது, ஏன் இதை வந்து பிக்கி பேங்க் சொல்கிறோம் அப்படின்னு நமக்காக யோசிச்சிருக்கோமா? நான் சொல்கிறேன் கேளுங்க. பிக்கி பேங்க் வர்றதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்கக்கிட்ட இருந்த பணத்தை சேமிக்கிறதுக்காக PYGG அதாவது பிக் கிளே அப்படின்ற களிமண்ணால் ஒரு ஜாடி செஞ்சு அதில் தான் அவங்க பணத்தை வந்து சேமிச்சிட்டு இருந்தாங்க. நாளடைவில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இவால்வ் ஆனதுக்கப்புறமா பிக் கிளேவால் செய்யப்பட்ட அந்த ஜாடியை நம்ம ஏன் வந்து பிக் ஷேப்பில் மாற்றிக்க கூடாது அப்படின்னு மக்கள் வந்து யோசித்தாங்க. அதனால் அந்த ஜாடி வந்து பிக் ஷேப்பில் மாறிச்சு. அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இவால்வ் ஆனதுக்கப்புறமா அதை வந்து பிக் ஷேப்பில் மாற்றிக்கிட்டு அந்த ஜாடியை பிக்கி பேங்க் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி தான் வந்து பிக் கிளேவால் செய்யப்பட்ட ஜாடி தான் வந்து பிக்கி பேங்க், அதை வந்து பிக்கி பேங்க்னு சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அண்ட் உங்கள் கிட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.